கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக மத்தேயு 14:28 இப்படியாக சொல்லுகிறது. பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தினுடைய உட்கருத்து ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்ல துணிவு கொள்வாயாக என்று சொல்லப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், படகில் 12 சீஷர்கள் இருந்த போதிலும் கூட அப்போஸ்தலராகிய பேதுருவுக்கு மட்டுமே கடுமையான காற்றையும் தண்ணீரையும் தைரியமாக எதிர்த்து ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அவ்வாறே இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசுவால் சந்திக்கப்பட்டு அவருடைய அன்பான கிருபையையும் அதிசயமான வல்லமையையும் அறிந்திருந்தாலும் கூட, வெகு சிலரே அப்போஸ்தலர் பேதுருவை போல அவரிடம் செல்வதற்கு துணிவுள்ளவர்களாயிருக்கின்றனர். தாங்கள் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்வதை தவிர்க்க சமுத்திரத்தின் கொந்தளிப்பையோ அலைகளின் மூர்க்கத்தையோ மற்றவர்கள் சாக்கு போக்காக சொல்லக்கூடும். ஆமென். அன்பு தேவப்பிள்ளையே, மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தண்ணீரின் மேல் நடக்கும் வாழ்க்கை அன்றி, அது ஒரு படகில் சொகுசாக யாத்திரை செய்வதோ அல்லது கடற்கரையில் இன்பமாக சற்று இளைப்பாறுகிற வாழ்க்கையோ அல்ல. ஆமேன். அன்பு தேவ பிள்ளையே, காற்றும் அலைகளும் மூர்க்கமாயிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எதிர்த்து நாம் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து விரும்புகிறார். பேதுரு ஆண்டவராகிய இயேசுவிடம் அவர் என்ன சொல்லுகிறார்? நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். தேவப்பிள்ளையே, ஆண்டவருக்கு அது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் சிந்தித்துப்பார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கொடுத்த பதில் இனிமையாக சுருக்கமாகவும் இருந்தது. அது, அவர் வா என்றார். படவை விட்டு இறங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு தாமதிக்கவில்லை. அவர் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்லும்படி நீரின் மேல் நடந்தார். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு சில கடவுளுடைய பிள்ளைகள் நீரின் மேல் நடக்காமலேயே ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்ல விரும்புகின்றனர். நீர் என்பது சோதனை, கஷ்டங்கள், பாவம் செய்வதற்கான தூண்டுதல்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன. இவற்றை மேற்கொள்ளாமல் நாம் ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்ல முடியாது என்பதை சற்று நிதானித்து சிந்தித்துக்கொள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு நீரில் நடக்கவில்லை, அவர் நீரின் மேல் நடந்தார். அன்பான தேவப்பிள்ளையே, நீ பாவத்தில் நடப்பாயானால் உன்னால் ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு நீரின் மேல் நடந்து நாமும் கூட பாவங்களின் சோதனைகளிலும் பரீட்சைகளிலேயும் அமிழ்ந்து போகாமல் அவற்றின் மேல் நடக்கக்கூடும் என்பதற்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். சாவுக்கேதுவான இந்த சரீரத்தில் ஜீவிக்கையில் பாவத்தை நம் பாதங்களுக்கு கீழாக்கி கொண்டு அதன் மேல் நடத்தல் அல்லது பாவத்தை மேற்கொண்டு வாழ்வது என்பது மெய்யாகவே தேவ கிருபையினால் சாத்தியமே. ஆண்டவராகிய இயேசு நீரின் மேல் நடந்தது இந்த சத்தியத்திற்கு நிழலாட்டமாயிருந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்ல நாமும் கூட துணிவு கொள்வோமாக. இந்த சிந்தனையோடு கூட நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, பேதுரு எப்படி ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றாரு, இந்த பேதுருவை போல ஆண்டவரே உலக மாயையை வெறுத்து பாவ சிந்தனையிலிருந்து விடுபட்டு உம்மை நோக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் வர எங்களுக்கு கிருபை செய்வீராக.
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவருடைய தேவைகளையும் சந்தித்து வியாதி பலகீனங்களை மாற்றி ஆண்டவரே சுகத்தை கொடுத்து என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் உடைத்து விண்ணகத்தின் மேன்மையை சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யும். நீர் அப்படி செய்துவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.